போர் முடிவடைந்த தொடர்ந்து மிக வீச்சாக போர் நடைபெற்ற பொழுதும் அதற்கு முன்னரும் அடாத்தாக ஆக்கிரமிப்பு செய்த இந்த ஸ்ரீலங்கா படைகள், ஸ்ரீலங்கா இராணுவம் எங்களுடைய காணிகளை, தனியாருடைய காணிகளை விடுவிப்பதாக நல்லாட்சி அரசாங்கத்திலும் சில நாடகங்களை ஆடினாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இதற்கு ஆட்சிக்கு இங்கே முற்றுக்கொடை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஊரை கொளுத்துகிற ராசாவுக்கு கொள்ளி கட்டில் எடுத்து கொடுக்குற போல அரசாங்க அதிபரும் பிரதேச செயலர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்கு அடையாள எதிர்ப்பை காட்டுவோம். இது சரிவராவிட்டால் மாவட்ட செயலகம் உட்பட பிரதேச செயலகங்களும் முடக்கு வைத்தவர் வர வழியில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்தில் அழைப்பீர்கள், கீரிமலையில் அழைப்பீர்கள், அங்கு அழைப்பீர்கள், நாங்கள் ஓடி ஓடி வந்து மறைக்க வேண்டும். இந்த இந்த பௌத்த சிங்கள ஆட்சியாளர்கள் இதை விஸ்தரிப்பு கெடுக்கிற நடவடிக்கைகளை ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்குவதற்கு அதன் மூலம் வடக்கு கிழக்கு சிவில் நிர்வாகம் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிலே விஸ்தரிப்போம். மாவீரர் நாளை அடக்குமுறையை கொண்டு அடக்கு எடுத்த முயற்சிகளை அடித்து நொறுக்கியது போல நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம். நன்றி. யுத்தே வருணாம் பசேத் யதாஸ் நமே யுத்த காலே ஹரி யுத்தே இஸ்ரா ஹரி ஆண்டு பாலனை தியன ஹமுதா பாலனை தியன இடம் தமிழ ஜனதாக்கு பௌத்கலிக இடம் அற்பத் கரல தீனா தாஸ் கணங் அக்கர அற்பத் கரல குட் கவர்னன்ஸ் கீழ யாபால ஆண்டு காலே தெனுவா தெனுவா கீழ ஏ தீலன மினிசுடஸ் எங்களுக்கு கம்மல் எவ்வளவு எண்டை பருத்தி என்ன திகட்டமா அற்பத் கரகணும் தெங் பாண்டு அத அக்கர திச அத்தர அற்பத் கரண்ட சூதானம் கரணும் பௌத்கலி கேட்டப்ப ஏகனிசா அது அபி சண்டிலிப்பாய் பிரதேச லேக்கம் காரியாலட்ட கீழ அபி விரோதாவத் பெண்ணனுமா தவேக ஏக கரின்னு கியோத் யாபனே கச்சேரி ஹம பிரதேச லேக்கம் காரியாலய உத்தர நாயினேர சிவில் பாலன நத்திகரண விதியட அபி கமெண்ட் கரணுமா மாவீர தின சமரண்ட பேக்கியல ஆண்டு கரப்பு பலே மே உசாவியட்ட கத்த நியோயிக சமார உசாவிய தீலனே ஏக ஆண்டு பலே கடாகல கடாகரல அபி மாவீர தினே கரல தியனோ அபி மரிச்ச கட்டிட்ட அபி சமர தியனோ ஏவாகியாய் மே ஆண்டு ஏகே சிங்கள பௌத்த ஆண்டுகே ஆண்டு ஏகே மே அற்பத் கரண ஒக்கு திட தென்னாக்கியல சிவில் உத்தரநாயி நேர பலாத்தே சிவில் பாலனே கரண்ட பறித்தாத்தே அத்தி கரண்ட அபி அண்டவை கவர்மெண்ட் அண்டவை ஏகேசா கருணாகரில் அதிகாரி ஜனாதிபதி துமா ஆண்டு மேக வாமன் அத்தர கரண்ட ஓட்டர்ஸ் நியோகிக்க தென்னோடே அவசர தென்னோட கேளுத்தமே அப்பே இல்லிமா ஸ்துதி. சொந்த காணி நாங்கள் ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். சொந்த காணி நாங்கள் இடம்பெயர்ந்து முதலே தோட்டங்கள் எல்லாம் செய்து இதுக்குதான் நல்ல வருமானங்கள் எல்லாம் எடுத்து நாங்கள் நாங்கள் இப்போ எங்களுக்கு இருக்கிறதுக்கு காணி பூமிகள் இல்லை, நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒருத்தருக்கும் 152 பேர் அப்போ இடத்தில் குடியிருந்திருக்கிறார்கள். அதனோட வம்சாவளியாக குடியிருந்த காணிகள் அவரவருடைய சொந்த காணிகள் அவர்கள் இழப்பதாக இருந்தால் அது பெரிய ஒரு கவலைக்கிடமானதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவருடைய குழந்தைகள் பல இடங்களில் இருக்கிறார்கள், எத்தனை இடங்களில் அவர்கள் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இருக்கிறது தான் அவர்கள் சேமித்து வச்சு அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். அப்படியான கட்டத்தில் அந்த காணிகள் அவர்கள் இழக்கிறதா இருந்தால் பெரிய ஒரு கவலைக்கிடமானதாகத்தான் இருக்கும். இது மட்டுமில்லை, இந்த நாட்டில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. இப்படி ஒரு அநியாயம் ஒரு எங்களுக்கு ஏற்படுவதை நாங்கள் நினைச்சு கவலைக்குரியதாக நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியவர்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். ஒன்றால் எல்லாரும் முன்னிலையிலும் எல்லார் விருப்பத்துடனும் தான் நானும் இதை பேச ஆரம்பித்திருக்கிறேன். ஒவ்வொரு காணிகளும் ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு விடுபட வேண்டும் என்பதை இதால் உறுதிப்படுத்துகிறேன். வி சிவனேஸ்வரி மாதகல் பிரதேச சபை உறுப்பினர் இந்த இடத்திலே இன்று காணி அபிகரிப்புக்காக நில அளவை தினக்களர் வருகை தந்திருந்தார்கள். இந்த இடத்திலே தங்கள் மக்கள் வீடுகள் இல்லாமல் கொட்டில்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களின் காணியை உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று இன்று இந்த மாதகல் வாழ் மக்கள் சகலரும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். கட்சி பேதங்களை கடந்து எல்லோரும் இங்கு வருகை தந்து இந்த காணிக்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது மீனவர்கள் வாழ்முடம், மீனவர் வாழ்வாதாரத்தையும் இதில் நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டும். அவர்களின் வாழ்வாதாரமும் இதிலே பாதிக்கப்படுகிறது. இதுபோன்று மாதகரிலே இது மூன்றாம் தடவையாக இந்த காணி சுவீகரிப்பு இடம்பெறுகின்றது. நாங்கள் மிகவும் வெண்மையாக கண்டிக்கின்றோம். இப்படிப்பட்ட காணிகள் இனியல் தனியார் காணியை சுவீகரிக்க கூடாது என்று மிகவும் வெண்மையாக கண்டித்து எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். நன்றி. மாதகல் பிரதேசத்தினுடைய
மாதகல் மேற்கு பிரதேசத்திலே இன்றைய தினம் 14 ஏக்கர் 83 பரப்பளவை கொண்ட நிலப்பகுதியினை இராணுவ நிலவளவியலாளர்களின் ஊடாக சுயரிக்கின்ற செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதிலே மொத்தமாக 14 மேற்பட்ட பொதுமக்களினுடைய காணிகள், மொத்தம் 225 பரப்ப நிலப்பகுதி இருக்கின்றது. இது சங்கமித்தை வந்து இறங்கிய ஒரு துறையாக பயன்படுத்தியதை மட்டும் கொண்டு, அவர் இறங்கி செல்வதற்கு ஒரு ஊடகமாக இருந்ததை கொண்டு, இதை ஒரு இராணுவ முகாம், கடற்படை முகாம் மற்றும் விகாரைகள் போன்ற மற்றும் சுற்றுலாத்தலம் ஹோட்டல்கள் அமைப்பு இந்த இராணுவத்தின் மக்களினுடைய காணிகளை பறிக்கின்ற செயற்பாடு என்பது கண்டிக்கத்தக்கது ஒன்று. இதனை நாங்கள் முழுமையாக கண்டித்திருக்கின்றோம். அதே வேளையிலே இது நாளாந்தம் நடக்கின்ற ஒரு அன்றாட செயற்பாடாக இராணுவத்தினரும் நில அளவை திணைக்களமும் பிரதேச செயலகங்களும் மாவட்ட செயலகங்களும் எங்களுடைய மக்களினுடைய காணிகளை தங்களினுடைய இராணுவ தேவைக்கு, கடற்படை தேவைக்கு மற்றும் சுற்றுலாத்தலம் அமைப்பதற்கு போன்றவற்றுக்கு பயன்படுத்துவது என்பது எங்களுடைய மக்களை வெளியேற்றிவிட்டு இவற்றை அமைத்து என்னவற்றை சாதிக்கப் போகிறது என்பது இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இந்த காணிகள் முழுவதையும் விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்யும் வரையும் நாங்கள் முழுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இராணுவத்தை வெளியேற்றி விட வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாணசபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் சமூக நலன் விரும்பிகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு இதே போன்ற எதிர்ப்புகளுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளையும் வேண்டி நிற்கின்றேன். இன்று எங்களுடைய பிரதேசத்தில் இப்பொழுது 3 காணிகள் அளவீடு செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த கிழமை போதி மயானம் பிரேசபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதனோடு அண்டிய போதி மயானமானது நில அளவை திணைக்களம் வருகை தந்த சந்தர்ப்பத்திலே பொதுமக்களாலே முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இன்று தனியாருடைய காணி இராணுவ முகாம் அமைத்திருக்கப்படுகின்றது. அதே வேளையிலே வள்ளங்கள் வந்திருக்கின்ற பிரதேசம், அதுக்கு முழுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு இன்று வெளியேறி இருக்கின்றார்கள். அதே போல இதிலே 14 ஏக்கருக்கு இராணுவத்தினருக்கு அகரிக்கிற முயற்சிக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவித்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதோடு நிறுத்தப்பட வேண்டும். இது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படக்கூடாது என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மக்களுக்கு சொந்தமான காணிகளில் அவர்கள் மீள்குடியேற முடியாத அளவுக்கு இராணுவ பிரசன்னம் ஏற்படுத்தப்பட்டு இராணுவத்தினர் வருமானம் உழைப்பதற்காகவும் இராணுவ மயமாக்கத்துக்காகவும் காணிகளை சுவீகரித்து வைத்திருக்க எங்களுடைய மக்கள் இன்றும் நடைபெணமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரதேசம் என்பது இன்று இராணுவத்தினர் சுவீகரிப்பதற்கு முயற்சிக்கின்ற பிரதேசம் என்பது கடற்படைக்காக சுவீகரிக்க முயற்சிக்கப்படுகின்றது. அத்தனை காணி உரிமையாளர்களும் தங்களுடைய எதிர்ப்பினை தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற கடற்தொழில் அமைப்புகள், நில உரிமையாளர்கள் என எல்லோருமே தங்களுடைய எதிர்ப்பை, மக்கள் பிரதிநிதிகள் என எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நிலைமையிலே இராணுவத்தினர் மீளவும் இந்த பிரதேசத்தை இராணுவ தேவைகளுக்காக சுவீகரிக்க முயற்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அடிப்படையிலே எங்களுடைய நிலங்களிலே மக்கள் குடியேற முடியாமல் வெவ்வேறு இடங்களிலும் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே இந்த காணிகளை படைத்தரப்பினர் தங்களுக்கு எடுத்துக்கொள்வதிலே எந்த நியாயமும் இல்லை. இவ்வாறான இராணுவமயமாக்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரத்திலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே 14,000 மேற்பட்டவர்கள் காணி இழந்து காணி அற்றவர்களாக இருக்கையில் இங்கே இருக்கின்ற பொது நிலங்கள் கூட, அரச நிலங்கள் கூட அந்த மக்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை அரச உயர்மட்டங்களிலே ஒழுங்கான முறையிலே எடுக்கப்படவில்லை. அதற்கான குற்றச்சாட்டையும் இங்கே முன்வைக்கின்றோம். எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், எங்களுடைய கடல் எங்களுக்கு தொழில் செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம்.
அண்ணா ஜிஎஸ் நீங்களும் அந்த கடிதத்தை வேலையை கொடுத்துடுங்க என்ன குறிச்சி என்று சொல்றது மாதகல் பகுதியில் இருக்கின்ற சம்பில் துறை என்கின்ற பாரம்பரியமான வரலாற்று ரீதியாக தமிழர்களுடைய பாரம்பரிய நிலத்தை 2009 ஆண்டு மக்கள் மீள்குடியேற்றத்துக்கு வருகிற பொழுது கடற்படையும் இராணுவமும் ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்காக இன்றைய அந்த காணி உரிமையாளர்களோடு அரசியல் தலைவர்களும் பிரதேச மக்களுமாக ஒன்றிணைந்து அந்த நில அளவையை மறைத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த காணிகள் தமிழர்களுடைய சொந்த நிலங்கள். இது வரலாற்று ரீதியாக அவர்கள் வாழ்ந்த நிலம். இந்த நிலத்தை பறித்து கடற்படைக்கு ஆக்கிரமிப்பதற்காக அவர்களுடைய அனுமதி இல்லாமல் காணி உரிமையாளர்களுடைய அனுமதி இல்லாமல் நில அளவை திணைக்களத்தை பயன்படுத்தி அரசாங்கம் இந்த காணிகளை அளக்க முற்பட்ட பொழுதுதான் இன்றைய தினம் அரசியல் தலைவர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இதனை முறியடித்து அவர்களை இந்த அளக்க விடாமல் தடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தொடர்ச்சியாகவே இவ்வாறு நாங்கள் வடக்கு கிழக்கிலே பல இடங்களில் இராணுவத்திற்கு கடற்படைக்கு விமானப்படைக்கு போலீசுக்கென காணிகளை படையினருக்கு அளக்க முற்படுகின்ற பொழுதெல்லாம் தடுப்பதும் அந்த தடுக்கின்ற முயற்சிகள் இறங்குவதுமாகவே செயல்படுகின்றோம். இது ஒரு தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற முயற்சி. பௌத்த ஆலயங்களை அமைத்தல் மற்றும் பௌத்த சின்னங்களை புகுத்துதல் இராணுவத்திற்கு காணிகளை அபகரித்தல் என்று பல முனைகளிலும் இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இதனை சட்ட ரீதியாகவும் சரி அதே நேரத்தில் வெகுஜன ரீதியான போராட்டங்கள் ஊடாகவும் இவ்வாறான வழிமறிப்புகள் ஊடாகவும் இதனை மேற்கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக இதனை மேற்கொண்டு எங்கள் மக்களின் காணி உரிமைகளை பாதுகாப்பதில் நாங்கள் முழு தீவிரமான செயல்பாட்டை முன்னெடுப்போம். தமிழ் மக்களுடைய சொந்த காணிகள்
உறுதிக்காணிகள். இந்த காணிகளை ஒவ்வொரு விடமாக பறிக்கின்ற நோக்கத்திலே நடாத்தப்படுகின்ற இந்த நில அளவைகளை நாங்கள் நிப்பாட்டுவதற்காக நாங்கள் அல்ல, உண்மையாகவே அந்த காணி சொந்தக்காரர்கள் இங்கு திரண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவியாக, அவர்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக நாங்கள் இந்த போராட்டத்திலே இங்கே கலந்து கொள்கிறோம். இது தொடர்ச்சியாக பல இடங்களிலே நடந்து வருகின்றது. பல இடங்களிலே நாங்களும் இதை நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கின்றோம். அரசு இது வந்து தனிப்பட்ட முறையிலே இங்கே இருக்கக்கூடிய இராணுவமோ அல்லது கடற்படையோ செய்கின்ற விஷயம் அல்ல. இது நிச்சயமாக ஒரு கொள்கை ரீதியாக அரசு தமிழ் மக்களுடைய காணிகளை பறித்து அவர்களை நிலமற்றவர்களாக்குவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. இதை நாங்கள் தொடர்ந்து நிப்பாட்டுவோம். அது மாத்திரமல்ல, இப்படியான செயற்பாடுகளை முழுமையாக நிப்பாட்டுவதற்கு நாங்கள் முழுமையாக தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து அதை நிப்பாட்டியே தீருவோம். தொடர்ச்சியாக 9 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களும் அது நேவியாக இருக்கட்டும், எந்த படையினராகவும் இருக்கட்டும், முழுக்க முழுக்க கரையோரத்தை அண்டி முழு நிலத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு போகின்றார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை. இந்த இடம் ஆக்கிரமிக்கப்படும் போது 10 வருடங்களுக்கு முன்பே இதை பற்றி நாடாளுமன்றத்தில் நான் பேசியது நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அவர்களுடைய தூர நோக்கொண்டு இங்கே தெரிகிறது. பாருங்கள், பொன்னாலை சந்தியிலிருந்து இதுவரை வீதி போட்டுக்கொண்டே போகின்றார்கள். அங்கிருந்து அராலியூடாக நேராக வெகு விரைவில் அந்த பழைய பாதை போடப்படும். அங்கே நாகதீபம் என்று சொல்வாங்க, நயனா தீபில் இருக்கின்றது. அதை தொடுத்து இதை ஒரு பௌத்த ஆக்கிரமிப்பு இடமாக மாற்றுவதற்குத்தான் அவர்கள் முனைகின்றார்கள். இந்த இது ஒரு என்ன சொல்வது, மிகவும் சாதுரியமாக அவர்கள் செயற்படுகின்றார்கள். விரைவில் இந்த ரோட்டுகள் போடப்பட்ட பின்பு இங்கே யாத்திரிகள் என்ற போர்வையில் பல பெரும்பான்மையின மக்கள் வரப்போகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் வரும் முன்னே காக்க வேண்டும். இன்று நடத்தும் இந்த போராட்டம் கூட எங்களுக்கு வெற்றியளிப்பதாக இருந்தாலும் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், சூழ்ச்சிகரமான திட்டங்கள், நாங்கள் அதை அறிந்து நிப்பாட்டுவதற்கு முடிவெடுக்க வேண்டும். காலையிலே 9 மணிக்கு மாரிசங்கூடலில் இலங்கை அரசாங்கத்தின் நில அளவையாளர்கள் கடற்படைக்காக நிலங்களை அபகரிப்பதற்கு அளவீடு செய்வதற்கு வந்திருந்த பொழுது அந்த காணிக்கு சொந்தக்காரர்களும் பல அமைப்புகளை, கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள், மக்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த அளவீடு செய்ய வந்த நில அளவையாளர்களை நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கின்றோம். இப்பொழுது மாதகல் பிரதேசத்திலே அதே போல் கிட்டத்தட்ட 14 ஏக்கர் நிலங்கள் கடற்படையினுடைய தேவைக்காக இந்த காணிகள் எல்லாம் மக்களுடைய சொந்த காணிகள், அவர்களுடைய நீண்ட காலமான பரம்பரையான சொத்துக்களாக உள்ள காணிகள், அவர்களிடம் உறுதிகள் இருக்கின்றன. இந்த காணிகளை அவர்களுடைய சம்மதம் இல்லாமல், அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் கடற்படையினரும் அரசாங்கமும் அந்த காணிகளை அபகரித்து தங்கள் உடைமையாக்கி படைத்தளங்களை நிரந்தரமாக வைத்திருப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு இயங்கி வருகிறார்கள். இதற்கு நாங்கள் இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த 70 ஆண்டுகளில் குறிப்பாக 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரதேசங்களை, குறிப்பாக இந்த பிரதேசங்கள் காங்கேஸ் ஒன்றிய பிரதேசம் ஹைசக்கடி சோன் இராணுவத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் மூலம், அரசாங்கத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இதை உயர் பாதுகாப்பு வலயம் என்று பிரகடனம் செய்து அந்த அறிவித்தலானது இப்பொழுதும் நடைமுறையிலே வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட 4000 பேர், அதைவிட என்னுடைய வழக்கு மிகவும் முக்கியமாக கணிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்திலே எங்களுடைய இந்த காணிகளை விட வேண்டும், எங்களுடைய நிலங்களை விட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர்கள் வாதாடி எங்களுக்கு சாதகமாக அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகும் இராணுவத்தினர் இன்னும் அந்த நிலங்கள் எல்லாவற்றையும் விடவில்லை. சில பகுதிகள் விடப்பட்டிருந்தாலும் இப்பொழுதும் இந்த ஆட்சி வந்ததற்கு பின்னர் மிக தீவிரமாக மீண்டும் விடுவிக்கப்பட்ட காணிகள் எல்லைகளுக்குள்ளும், விடுவிக்கப்படாமலே
கடற்படையினுடைய ஆகாய படையினுடைய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த நிலங்களை மீண்டும் கையகப்படுத்துவதற்காக இப்பொழுது நில அளவியாளர்களுக்கு உத்தரவிட்டு அவர்கள் அந்த நிலங்களை அளந்து படைகளுக்கு கையளிக்கின்ற அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை நாங்கள் தீவிரமாக எதிர்த்திருக்கின்றோம். அந்த காணி சொந்தக்காரர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் உறுதியோடு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இந்த நிலங்களை அபகரிப்பதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. அவர்கள் அபகரிப்பதற்காக நில அளவியாளர்கள் நிலத்தை அளப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இப்பொழுது அனைவரும் அனைத்து பிரதிநிதிகளும் கட்சிகளை சார்ந்தவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் எல்லோருமாக நாங்கள் விரைவில் ஒன்று கூடி இப்படி அரசாங்கம் தனியாருடைய காணிகளை கையகப்படுத்துவதையும் அதை இராணுவத்துக்கு கையளிக்க இருப்பதையும் அதைவிட ஏற்கனவே நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கின்ற காணிகளை விடுவிக்காமல் அதாவது நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியும் அந்த காணிகளை விடாமலும் இருக்கின்ற நிலைமைக்கு எதிராக அந்த சொந்தக்காரர்களுக்கு அந்த நிலங்களை கொடுக்கவும் அபகரிப்பை நிறுத்தவும் அபகரிக்கப்பட்ட நிலங்களை அந்த மக்களிடமே சொந்தக்காரர்களிடமே விட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பாரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக விரைவிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம். இது ஒவ்வொரு நாளும் காலமையும் மாலையுமாக எங்களுடைய சொந்த நிலங்களை பாதுகாப்பதற்காக போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. அதுவும் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சி வந்ததுக்கு பிறகு சென்ற ஆட்சி காலத்திலே சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டாலும் இப்பொழுதும் மறுபடி அந்த காணிகளை திரும்பவும் படைகளுக்காக இராணுவத்திற்காக கடற்படையினருக்காக மீட்டு எடுப்பதற்காக நில அளவியாளர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதன்படியால் நாங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடு இப்படி நிலங்களை அபகரிக்கின்ற செயல்பாடு எங்களுடைய சொந்த நிலங்களை எங்களிடம் பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய ஆட்சி உரிமை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதற்கான தீர்மானங்களை எடுத்து நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய நிலங்களையும் எங்களுடைய மக்களையும் பாதுகாப்பதற்காக அந்த நிலத்திலே நாங்கள் எங்களுடைய ஆட்சி உரிமை நிலைநாட்டுவதற்காக செயல்பட எண்ணியிருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.